வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் 90 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. நான் பார்க்கறச்ச பேங்க் நிப்டி 130 பாயிண்ட் பிளஸ். தங்கத்தில் கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. பட் அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் கிடையாது. நேற்று மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு நான் பார்த்த வரைக்கும் ரிலையன்ஸ் மூலமாக தான் வந்தது. ரிலையன்ஸ் ஷேர்ஸ் ஒரு ஏரியா ஏறி இருக்கு. இன்னைக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் நடந்திருக்கும். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையாதுங்கிறத நான் தெரில. பட் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்தி வந்து இன்னைக்கு வாரன் பஃபெட்டோட 94th birthday. 94 வயசான பஃபெட்டு ஒரு பெரிய ஒரு சதாப்தத்துக்கு பார்த்துட்டார். அவரோட பர்க்ஷயர் ஹாத்வேங்கிறது வருஷத்துக்கு 20% ஆவரேஜாக 1965 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சில வருஷங்கள் மோசமான ரிட்டர்னாக இருந்திருக்கலாம், சில வருஷம் ஸ்பெக்டாக்குலர் ரிட்டர்னாக இருந்திருக்கலாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அவர் சொன்னதை அவர் பண்ணிகிட்டே இருந்ததில் அவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அவர் வந்து மெயினாக கீகோங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கினார். அது மாதிரி பல இன்சூரன்ஸ் கம்பெனிகளை வாங்கி அதில் வந்த கேஷ் ஃப்ளோ பணத்தை ஃப்ளோட்டை கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பிகமொத்தை அதை ஆக்கினார். நேற்று அவரோட பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இது $1 trillion கம்பெனியாக மாறிட்டு அதை உங்கள்கிட்ட சொன்னேன். இவருக்கு முன்னாடி 6 கம்பெனி அந்த 1 trillion மார்க்கை அச்சீவ் பண்ணிட்டு அது எல்லாமே டெக்னாலஜி ஸ்டாக். இவர் டைரக்டாக டெக்னாலஜி பிளேயர் கிடையாது. இவர் வந்து ஒரு ஆப்பிள் பொசிஷன் மட்டுமே அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு டெக்னாலஜி ஸ்டாக். அது அவர் ஒரு ஓன இன்வெஸ்டராக தான் வச்சுருந்தார். மோஸ்ட் ஆஃப் அவர் இன்னைக்கு இருக்கிறது அவரோட ஹோல்லி ஓன்டு பிஸ்னஸ் கீகோ, ஜென்ரல் இன்சூரன்ஸு, அப்புறம் BSNF, நெப்ராஸ்கா ஃபர்னிச்சர் மார்ட், இது மாதிரி பல ஆப்ரேட்டிங் பிஸ்னஸஸ் அவர் வச்சுருக்காரு. இதுலேயும் அதே சமயத்தில் ஆஸ்டியூட்டாக இன்வெஸ்ட் பண்ணதுனால அவர் வந்து இன்னைக்கு ஒரு லெஜெண்டரி ஃபிகராக இருக்கார். இன்னைக்கு அவருக்கு 94 வயசு. அதோட அவர் வந்து கேபிட்டலிசம் பற்றியும் எத்திக்ஸ் மாரலை பற்றியும் பல இடத்துல பேசியிருக்கிறார். அவர் பிரின்சிபல்ஸ் ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸானது. யார் வேணால் அதை காப்பி அடிக்க முடியும். நம்மளும் அதை பல மடங்கு காப்பி அடிச்சிருக்கோம். இப்போது அவர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஸ்டாக்கை விற்றுருக்கார். உடனே நீங்களும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா விற்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அவர் வாங்கினது 2008, அதில் 100 மடங்குக்கு மேலே பணம் சம்பாதிச்சிட்டார். ஏன்னா அவர் ஒரு லோனுக்கு கொடுத்துருந்தார் பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு, அதுலேன்னு டைஅப் பண்ணி வந்த ஷேர், ப்ராக்டிக்கலி ஃப்ரீயாக வந்த ஷேர். அது ஸ்பிளிட்டு, போனஸு, டிவிடெண்ட்டுன்னு இவ்வளோ நாள் வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு போர்ஷனில் எக்ஸிட் ஆகியிருக்கார். நியர்லி $300 billion அவர்கிட்ட கேஷ் இருக்குது. 280 or 285 கரெக்ட் நம்பர் சொல்கிறாங்க. இது எல்லாமே அவர் ட்ரெஷரியில் வச்சுருக்கார். ட்ரெஷரியில் ரேட் கட் நடக்க நடக்க அதோட பிரின்சிபல் வேல்யூ ஏறும். அதுலேயும் அவர் லாபம் சம்பாதிக்க போகிறார். 94 வயசில் இவ்வளோ மென்டலாக ஷார்ப்பாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் சொன்ன 2 ரூல் நம்ம மறக்கவே வேண்டாம். 1, கேபிட்டல் லூஸே பண்ணாதீங்க. 2, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. இது ரெண்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் 50% லூஸ் பண்ணிங்கன்னா 100% ப்ராஃபிட் பண்ணாதான் போட்ட பணத்தை வெள்ளை எடுக்க முடியும். இதுதான் அவர் சொன்னது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நேற்று அமெரிக்காவில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு, என்விடியா 6% கிராக் ஆச்சு. ஸ்டாக் ரொட்டேஷன் நடந்து மற்ற ஸ்டாக்ஸுக்கு போனதுனால பெருசாக எக்ஸ்சேஞ்ச் விடலை, பட் அதை மாஸ்க் பண்ணிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து நியூஸை ட்ராக் பண்ணலன்னா என்விடியா இவ்வளோ தூரம் கீழே விழுந்ததை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்விடியா கிராக் ஆச்சு 6% நேற்று. மேபி இது பிகினிங் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி ஏஐ பூம். பட் இது நிறைய பேர் நிறைய வாட்டி சொல்லி தப்பாக இருக்குது. இது போக போக தான் தெரியும். பட் இந்த ஃபெட் ரேட் கட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சப்பறம் ஒரு நாள் பெருசாக பூம் ஆயிட்டு அன்னிலேருந்து மார்க்கெட்டு கொஞ்சமாக கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட் அவ்வளோ தூரம் விழாதுங்கிறது நான் சொன்ன மாதிரி அதுக்கு மெயின் காரணம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க அட் லோவர் லெவல்ஸ். இந்தியாவில் எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் வருங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. ட்ரெண்ட் ரிவர்சல் வரும், ஆனால் என்னைக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இது இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் பஃபெட்டோட பிறந்தநாளை பொருத்தி. இன்னைக்கு ரிலையன்ஸ் AGM பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு ஒரு பெரிய பட்டியல் லிஸ்ட்டே கொடுத்துருக்குறார். இதில் ரிலையன்ஸ் வந்து குளோபலி top 30 companies போயிடும், அதாவது top 30 companies லிஸ்ட்டில் ரிலையன்ஸ் வந்துடும்னு சொல்லியிருக்கிறார். என் பசங்க பண்ணுற எல்லா பிஸ்னஸும் சூப்பராக இருக்கும், டேர்ன் ஓவரை எவ்ரி 5 இயர்ஸ் டபுள் பண்ணுவேங்கிறார்.
அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பவுண்ட் ஆஃப் சால்ட்டோடு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஏஜிஎம்மில் நான் நெட் டெட் ஃப்ரீயாக ஆக்குவேன். அது அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் பேசவே இல்லை. அதனால் ரிலையன்ஸ் இஸ் டூ பிக் டு ஃபெயில். பெரிய கம்பெனி, நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். பட் அதை நம்ம அனலைஸ் பண்ணணும்னா அதை உட்காந்து நம்ம பார்ட் பார்ட்டாக பிரித்து பார்க்கணும். அவ்வளோ பணம் நம்ம அதில் போட போகிறதில்ல, அதனால் நம்ம அதில் பார்த்த அர்த்தமும் இல்லை. போனஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காரு 1:1. என்டர் லெகசி ஸ்டாக் இருக்குது, இது 6வது வாட்டி அவர் போனஸ் தராரு. போனஸுக்கு அப்புறம் ஷேர் ஏறும், அதனால் உடைய ஏறும்னு அவசியம் கிடையாது. போனஸ் விழுந்த உடனே இந்த ஷேரை வாங்கினீங்கன்னா ஸ்டாக்குக்கு ஒரு பவுன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்த லிக்விடிட்டி இருந்தாலும் ரீட்டெயில் நான் நல்லா பண்ணுவேன், ஜியோ சூப்பராக பண்ணுவேன், நானே ஒரு இது ஏஐ இன்டெலிஜென்ஸ் போடுவேன், அது பேர் ஹனுமான்னு வைப்பேன், இது மாதிரி பல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் ரிலையன்ஸ் இது வரைக்கும் வெறும் கிரேட் B2B கம்பெனியாக இருந்திருக்கு. பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் ரிலையன்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பிஸ்னஸ் டு கன்சியூமரில் இவ்வளோ நல்ல பெருசாக பேர் எடுக்கலை. இன்னொன்று, டாட்டாவோட போட்டி போடுறதுக்கு நானும் ஜுவல்லரி மார்க்கெட்டில் குதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ டைட்டன் ஆல்ரெடி தனிஷ்கில் இருக்காங்க, மார்க்கெட் லீடர். கல்யாண் வந்திருக்காங்க. இப்போ என்ன செய்தினா, ஆதித்ய பில்லாவும் குதிக்க போகிறாரு, இவரும் குதிக்க போகிறாரு. ஏன்னா டாட்டாஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதை எப்படி அவர் சம்பாதிக்கலாம், நாங்களும் கை போட போகிறோன்னு இவங்க எல்லோரும் குதிக்கிறாங்க. பட் தனிஷ் மாதிரி உங்களுக்கு பிராண்ட் ரீகால் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இது ரிலையன்ஸ் பற்றி வந்த நியூஸு. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், போனஸ்னால ஃபண்டமெண்டலாக ஒன்றும் மாறப்போகிறதில்ல. ப்ராஃபிட்ஸ் அப்படியே தான் இருக்கும். கம்பெனியோட ஷேர்ஸ் ஒன்றுக்கு பதிலாக 2 ஷேராக இருக்கும், அதனால் விலை இறங்கும். மார்க்கெட்டில் லிக்விடிட்டி டிமாண்ட் இருந்தால் வேல்யூ ஏறும். அது நத்திங் பட் வேல்யூவேஷன் ஏறுறது. இது உங்களுக்கு புரிஞ்சால் சரி. இன்னையோட டாடா மோட்டர் டிவிஆர் ஷேர் 0 ஆகிருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டப்புன்னு காத்தால குறைஞ்சிருக்கும். நீங்கள் பயந்து போய் மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சு, எந்த ஷேர் விழுந்திருக்கு, மார்க்கெட் ப்ளஸ்லேயே இருக்குமே அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிம்பிள் மேட்டர் வந்து டாடா மோட்டர் டிவிஆரை 0 ஆக்கிட்டாங்க. அடுத்த 15 நாளுக்குள்ள டாடா மோட்டர் டிவிஆர் ஷேரை எடுத்ததுக்கு அவங்க சொன்ன ரேஷியோவில் மைனஸ் டிவிடன் டேக்ஸு உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். நீங்கள் கம்பெனிக்கு எழுதினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிவிடன் டேக்ஸுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் கேல்குலேஷன் கொடுப்பாங்க. இயர் எண்டில் நீங்கள் எல்டிசிஜியும் கட்டணும். இது டாடா மோட்டார் நியூஸு. மகேந்திரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வோக்ஸ் வேகனோட நாங்கள் ஜாயின்ட் வெஞ்சர் போட போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 50-50 ஜாயின்ட் வெஞ்சராக இருக்கும். இது இயர் எண்டுக்குள்ளே ஃபைனலைஸாகி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். இதில் எஸ்யூவிலேயே எலக்ட்ரிக் எஸ்யூவி லான்ச் பண்ணுவோம். டெக்னாலஜியும் ஜாயின்ட் வெஞ்சராக இருக்கும். இது எல்லாமே நாங்கள் வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திராவோட சக்கன் பூனே ஃபேக்ட்ரியில் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வருங்கிறத நம்ம பொறுமையாக தான் இருந்து பார்த்தாலும் மார்க்கெட்டில் அடுத்த வருஷம்தான் இதோட இம்பேக்ட் இருக்கும். பட் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி பெருசாக வந்துருச்சு. இது வந்து மகேந்திராக்கும் வோக்ஸ் வேகனுக்கும் இருக்கிற ஜாயிண்ட் வெஞ்சர் அரேஞ்ச்மெண்ட்டு. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு கம்பெனி, அதை வந்து செபி நோட்டு சமைச்சாங்க டெய்ல் கேட்டிங்க்கு. அப்படின்னா என்னென்னா, பேசிக்லி டீலர் காசு பண்ணிகிட்டு இருந்தால் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் அதை வாங்கிட்டு இவங்க வாங்குறச்ச வித்து காசு ஃப்ரண்ட் லோடிங் வாங்க, ஃப்ரண்ட் லோடிங் ஃப்ரண்ட் ரன்னிங் டெய்ல் கேட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. அந்த ஃபண்டு டாப் பர்ஃபார்மர் எஸ்பெஷலி ஸ்மால் கேப் ஃபேஸ்லன்னு பார்த்தாங்க. இப்போ உடனே 2 மாதத்தில் எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க லெகார்டு மார்க்கெட்டுக்கு பின்னாடி போயிட்டுருக்காங்கன்னு. இந்த மார்க்கெட் வைலண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு, அதனால் யார் இன்றைக்கி லீடர் யார் லெகார்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேல்யூவான இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை நம்பி நீங்கள் போனீங்கன்னா அது என்றைக்கு எங்கே ட்ரிப் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. அது அப்படி ட்ரிப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஆகும். இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் டாட்டாவும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க. விஸ்தாராவை 2015 ரெண்டு பேரும் சேர்த்து நடத்தியிருந்தாங்க. விஸ்தாராவில் 49% சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் இருந்தது. விஸ்தாராவையும் ஏர் இண்டியாவும் மர்ஜ் பண்ணாங்க. இந்த ஏர் இண்டியாவை வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 25% ஸ்டேக் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு FDI டைரெக்டாக 2000 கோடிக்கு மேலே
இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சு. ஸோ 25% சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, விஸ்தாராவும் ஏர் இண்டியா மர்ஜரும். இதனால் கிரவுண்டில் ஒன்றும் மாறாது. ஏர் இண்டியா ரொம்ப தத்தளிச்சிட்ருக்கு. அவங்கள்ட்ட பிளெயின்ஸும் கிடையாது, அட் த சேம் டைம் ட்ரெயின் ஸ்டாஃபும் கிடையாது. நீங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 5-8 வருஷம் ஆகும் ஏர் இண்டியா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு. ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு பிளெயின் வரணும். இவங்கள்ட்ட 500 வரணும். பிளெயின் வந்து இறங்கிறதுக்குள்ளே இண்டிகோட்ட 2000 பிளேன் ஆகிடும். ஸோ இண்டிகோ தான் மார்க்கெட் லீடராக இருக்கும். ஏர் இண்டியா நம்பர் 2 பொசிஷனில் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங் நம்பர் 2 பொசிஷனில் இருக்கும். இதே மார்க்கெட்டில் இன்னொரு டெவலப்மெண்ட்டு, ஸ்பைஸ் ஜெட் 23 ஸ்டேஜில் போயிடுச்சு. பல கேபின் குரூக்கெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு நீங்கள் லீவில் இருங்க, உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பல பைலட்ஸுக்கு சம்பளம் கொடுக்காமல் ஃப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. டிஜிசிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணி இன்னும் க்ளோஸாக பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் போன 1-2 மாதமாக ஸ்பைஸ் ஜெட்லேருந்து பெருசாக ஃப்ளைட்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்ராஸ் செக்டரை மூட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக ஸ்பைஸ் ஜெட் ரொம்ப நாளைக்கு தாங்காது. ஆகாஷாவும் லாசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள்ட்ட பிளேன்ஸ் இல்லை. அதில் அசீம் பிரேம்ஜி இன்வெஸ்ட் பண்ணுறதா நியூஸு, அந்த நியூஸ் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. திரும்பி இந்தியாவில் 2 ஏர்லைன்ஸ் தான் மேஜராக இருக்க போகுது. ஒன்று ஏர் இண்டியா குரூப்பும், ஒன்று இண்டிகோவும், மீதி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்தியாவில் அது மாதிரி இருக்க முடியாது. இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு, அதில் அட்லீஸ்ட் 5-6 ஹப்பாவது இருக்கணும். ஒரு ஹப்புக்கு ஒரு ஏர்லைன்ஸ்னால் கூட 4 ஏர்லைன்ஸ் இருக்கணும். இது மாதிரி அன்ஹெல்த்தி காம்படிஷனுக்கு மக்களுக்கு நல்லது இல்லை. இன்றைக்கி இந்த செய்தி இவ்வளோதான். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாப் கிடச்சா கிடைக்கலாம். பெர்க்ஷயர் ஹாத்வேயை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணிட்டோம். கன்சிடர் பண்ணி நல்ல லாபத்தில் இருப்பீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே வாரன் பஃபெட்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.